நீங்க பிரிட்ஜ் பூஷன் மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா எடுக்க போறது இல்லையா அதை சொல்லுங்க. நீங்க குழு அமைச்சிருக்கா கமிஷன் அமைச்சிருக்கன்னா அந்த அதனுடைய தீர்ப்பு எப்போ வரும்? நீங்க நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, ஏன்னா வந்து குற்றமற்றவர்னு எல்லாமே வந்துருச்சு. நீங்க குஜராத் கலவரத்துக்கே ஒன்றும் குற்றமற்றவர்னு வெளியிட்டோம். இந்த சாஸ்திரப்படிதான் நாங்கள் வந்து இந்து ராஷ்டிரம்ன்றது வந்து இந்து சாஸ்திர சனாதன தர்மப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். அதில் சனாதன தர்மப்படி அந்த படிநிலையில் வந்து அவங்க வந்து பெண்கள் வந்து ஐந்தாம் நிலையில் இருக்கிறாங்க, அவங்க தரித்திரர்கள், நாங்கள் அப்படி தான் பெண்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட்ட அளவில் வந்து எதுக்கு அது சரியாக போச்சுன்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியலாக இல்லையா? இந்த மாதிரி முட்டாள்தனமாக அரசியல் பண்ணுறதுக்காக உங்களை வந்து பாஜக உங்களை தலைவராக இங்கே நிரூபிச்சிருக்காங்க, அதுக்காக நீங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கீங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே வந்து பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு உங்களுக்கு பேரே வச்சுருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவர் வைரமுத்தோட ஒப்பிட்டு பேசுறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு வன்மமான அரசியல், எவ்வளோ ஒரு சரியாக போச்சுன்றாரா இன்னும் இன்னும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அப்படிதான் இவர் பண்ணுவாரா? அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சு வந்தானே, சரி முந்தனா நீ அவன் அடிச்சல்லப்பா இன்னைக்கு அடிச்சிட்டான்னு பஞ்சாயத்துன்னா அண்ணாமலை வந்து வந்து ஒரு இப்போ ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாஜக ஒரு பெண்கள் மீது இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தானே முதல்ல களத்தில் இறங்கி போராடணும். இதே நிர்பயா கேஸ் நடந்தப்போ மொத்த பேர் ரோடுக்கு வந்துட்டாங்க. இவரே சாட்சி சொல்கிற கதையாக வந்து இவரே வந்து அங்கே பரிசோதனை நடக்கலைன்றாரு, திருமணம் நடக்கலைன்றாரு. அதான் அதுதான் இப்போ எல்லா விஷயமும் வெளியே வந்துச்சு இல்லை. இப்போ இப்போ திக்குமுக்க ஆடுறாரு, இப்போ திக்கி திணறிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க இதை போயிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு துறையில் வந்து இவர் வந்து இதை பண்ணிட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன்றது, நான் வந்து பொண்ணு மாதிரி தான் தொட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே ஏற்புடையதில்லை. இப்போ வந்து இந்த அகில உலக சம்மேளனமே வந்து அதுக்கு வந்து செக் வச்சுட்டாங்க, 45 நாளைக்குள்ளே நீங்கள் ஏதாவது தீர்வு கொடுக்கணும், இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம்! சினிமா வரைக்கும் இந்த விஷயங்கள் வருதுன்னா இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். பிடி உஷா எவ்வளோ மனம் வருந்தி சொன்னாங்க, அஸ்வினி நாச்சாப்பா எவ்வளோ மனம் வருந்தி சொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது நடந்துருச்சு. இவரோ பெண் தன் பொண்ணு மாதிரி தான் தொட்டார். நம்ம ஏற்கனவே நம்ம இவர் சொன்னார், அந்த மாதிரி கவர்னர் இதுக்கு முன்ன ஒரு கவர்னர் சொன்னார். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டாளர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர், திராவிடியன் சிண்டிகேட் ஃபார்ம், அந்த இன்டலெக்சுவல் ஃபார்ம் முக்கியமான ஒரு காரணத்தை இருக்கிறாரு. இன்று அவருடன் அரசியல் கருத்தில் பேசியிருக்கிறோம். வாங்க தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முக்கியமா இந்தியா முழுக்க பெரும் பேசும்போலாக இருந்தது செங்கோல் விஷயம் பேசும்போலாக இருந்துச்சு. ஆனால் அதை தொடர்ந்து மறுநாளே பார்த்தீங்கன்னாக்கா மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு கடுமையாக இருக்கிறதுன்னு சொல்லி பெரிய அளவு போராட்டம் இருக்காங்க. ஆனால் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி மறுநாளே பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்காங்க. இதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பிரஜாத் பூஷன் எம்பி தான் காரணங்கிறாரு. ஆனால் அந்த எம்பி என்ன சொல்கிறாங்கனாக்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நான் தூக்கில் தொங்குறேங்கிறாரு. எதை புரிஞ்சுக்கிறது? அதை வந்து அவரை திரும்பி பார்க்க செய்யணும். அவர் பண்ண தப்பு வந்து யார் ஒத்துக்கிட்டு இருக்கா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அரசியலை எப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆர்டர், ஒரு சோஷியல் ஆர்டர் அப்படின்றது ஒன்று உருவாகணும்னா அதுக்கு பின்னணியில் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவழிக்கணும். ஒரு வன்முறையை கட்டவழித்தால் தான் வந்து ஒரு சோஷியல் ஆர்டர், எந்த ஒரு சோஷியல் ஆர்டராக இருந்தாலும் அதை கட்டுமானத்தை வந்து நிர்மாணிக்கணும்னா அதுக்கு ஒரு வன்முறை தேவைப்படுது. அந்த வன்முறையின் அடிப்படையில் தான் இந்த அரசியலை நகர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை நம்ம பார்த்தோம், எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளோ காலமாக வந்து பணியில் அவங்க போராடினாங்க, அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை. இப்போ நாகாலாண்டில் அந்த மைத்திரி என்ற மணிப்பூரில் வந்து அந்த மைத்திரி என்ற சமூகம் வந்து அவங்க வந்து ஒரு ஆதிக்க சமூகம். அவங்களுக்கு வந்து இப்போ அங்கே இருக்கிற வளங்களை சுரண்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களுடைய பகுதிகள்லாம் நாங்கள் இடம் வாங்கிறதுக்கு, ஏன்னா வடகிழக்கு பகுதிகள்லேயும் சரி காஷ்மீர்லேயும் சரி பிறர் போயிட்டு இடம் வாங்க முடியாது. ஸோ அந்த ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ஒழிக்கிறதுக்கான வேலையை வந்து இப்போ பாஜக அங்கே தூண்டிவிட்டு எவ்வளோ பெரிய வன்முறை நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அவ்வளோ பெரிய வன்முறை நடக்கும்போது இவர் என்ன பண்ணார்? வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறாரு, கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் அவர் ஒன்றும் இல்லை, ஜீரோ ஓட்டாண்டியாகி திரும்பி வந்தார். இப்போ இதை ஏன் நம்ம இந்த வீராங்கனைகள் பிரச்சனை, ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து விளையாட்டுத் துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லாததுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக என்ன இருக்குன்னா இந்த பார்ப்பன சமூகம் தான்.
மேல்தட்டு சமூகம்னு சொல்லக்கூடிய அந்த பார்ப்பன சமூகத்துடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த விளையாட்டுத்துறை இருக்கு. இல்லை ஓப்பனாக கேட்குறேன், இதை கெடுத்தாலும் பார்ப்பனம் பார்ப்பன சமூகங்கிறது சரியான கண்டிப்பாக. ஏங்க ஐஐடி உள்ள பண்ணியாங்க, நீங்களும் நானும் போக முடியுமாங்க? ஐஐடி பற்றி நம்ம யோசிச்சாது பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? ஐஐடினு ஒன்று இருக்கிறது நினைக்கிறது படித்தா ஜேஇ படிச்சதுன்னா அது அவங்க சொல்கிற விளக்கத்தை தோழ, அவங்க சொல்கிற விளக்கத்தெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? நீங்கள் இப்போ நான் தான் உங்கள் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது, அந்தளவுக்கு நீங்கள் கேட்குறீங்க என்ன. ஓகே, அதாவது சில இடங்களில் வந்து நம்ம நுழையவே முடியல. எத்தனை திரைப்படங்களே எடுத்தாங்க, பிரகாஷ் ராஜ்லாம் நடிச்சிருந்தார் பாருங்க, அந்த திரைப்படங்கள்லேயே வந்து அதில் வந்து இப்போ அந்த படம் வந்து இப்போ இது உண்மைன்னு காமிக்குது. இந்த பிரிட்ஜ் போஷன் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை நான் ஒரு முறை நான் நினைவுப்படுத்திக்கிட்டேன். அந்த படத்தில் வந்து சொல்லுவார் அந்த அந்த ஃபெடரேஷனோட, அது வந்து கபடின்னு நினைக்கிறேன், அந்த அந்த துறையோட தலைவர் வந்து சொல்லுவார், ஆட்டோக்காரன் பையன் ஆட்டோ தாண்டா ஓட்டணும், செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தாண்டா தைக்கணும், உங்களுக்குலாம் எதுக்கடா விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேசுவார். அதே மாதிரி தான் இப்போ இந்த விஜய் நடித்த படத்துலலாம் கூட. அப்போ இது வந்து தொடர்ந்து இருக்கு. இப்போ ஏன் சினிமா அளவுக்கு இது வந்து வெகுஜன ஊடகமான சினிமா வரைக்கும் இந்த விஷயங்கள் வருதுன்னா இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். பிடி உஷா எவ்வளோ மனம் வருந்தி சொன்னாங்க, அஸ்வினி நாச்சாப்பா எவ்வளோ மனம் வருந்தி சொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது நடந்துருச்சு. இவர் என்னவோ பெண் தன் பொண்ணு மாதிரி தான் தொட்டார்னார் நம்ம ஏற்கனவே நம்ம இவர் சொன்னார், அந்த மாதிரி கவர்னர் இதுக்கு முன்னே ஒரு கவர்னர் சொன்னார் அந்த கதையை, இது என்ன கதையாக இருக்கு. அப்போ அம்மையார் வந்து இந்த மாதிரி சென்னா ரெட்டி மேலே கேஸ் கொடுத்ததெல்லாம் நியாயம்னு நினைக்கிறேன் நான். எனக்கு எப்படி ஏங்க பின்னாடி சொல்லு, ஆமாம் ஏங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நிரூபித்தா நான் தூக்கு போட்டு தொங்குறேன் தான் சொல்லுவேன், எதிர்ப்பு தொங்கிட்டாங்க. நான் இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக பேசுறது, ஏங்க அவர் அவர் தப்பே பண்ணலாம், இத்தனை பேர் எப்படிங்க வந்து இறங்கி போராடுவாங்க இவ்வளோ காலம், எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தால். இப்போ பாருங்கள் இந்த இந்த நாட்டிய பள்ளியில் நடந்தது, அடையாறில் நடந்தது, இதெல்லாம் சில இடங்களில் வந்து இவங்களுடைய லாபின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. உச்ச நீதிமன்றத்தை வந்து எல்லாம் சொன்ன இவர் கூட அந்த நீதிபதி கூட அதை விமர்சித்தார், இவங்கெல்லாம் வந்து பரீட்சை எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியாக யாரோ ஒருத்தர் கூட விமர்சித்தாங்க, இவங்கெல்லாம் வந்து கவர்னர் பதவி எழுதிட்டுருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் அப்படின்னு. அதுபோல் ஒரு லாபி உச்ச நீதிமன்றம் ஆகட்டும், ஐஐடி ஆகட்டும், விளையாட்டுத்துறை ஆகட்டும், உதயநிதியை வந்து ஏன் போட்டாங்க போட்டாங்க தலைவரானா இது போலலாம் இருக்குது. நம்ம மக்கள் வந்து மேலே வர முடியாததுக்கு நம்மளுடைய தலைமை அங்கே இருக்கணுன்றதுக்காக தான் வந்து உதயநிதி, அதை வந்து நான் உண்மையிலே அதை வாழ்த்தி ஆர்டிக்கல் போட்டப்போ என்னை ஊப்பின்றான், என்னை இரநூறுவான்றான், ஏன்டா ஒரு ஐநூறுரூவாயாவது போடான்டா நான், எவ்வளோ காலத்துக்கு தான்டா இரநூறுவா இரநூறுவா போடுங்கன்னு சொல்லி கூட அவனுக்கு நான் பதில் சொன்னேன். உதயநிதி வாரிசு அரசுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எதாவது சொல்லிட்டு போட்டேங்க. எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ளே இருக்கிறது வாரிசு அரசில் ஏதோ ஒன்று நம்ம முரண்பாடுகளை நாம் பேசி தீர்த்துக்கிறோம், எங்களுக்கு சீமானோட கூட ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டாலும் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீ சொம்படுத்துந்து வடக்க வராதன்றதான் எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாடு, புரியுதுங்களா? எங்கள் பிரச்சனையும் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், யாரும் வந்து எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ண வேணான்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த பிரிட்ஜ் பூஷன்ன்றது வந்து தொடர்ந்து இந்த வன்முறைகளை கிட்ட வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாநிலங்களில் வந்து பாஜகவே கிடையாது, இன்னைக்கு தென்னிந்தியாவில் டோட்டலாக வாஷ் அவுட். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து, இது இனி வந்து இவங்களால் வந்து ஜனநாயக ரீதியாக இவங்களால் வெற்றி பெற முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2024 பிறகு இவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இருக்க போகிறதில்ல, முகமே வந்து மோடின்ற முகமே முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இனி அவங்க 2024 வேற ஒரு முகத்தை அவங்க தேடி போனாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த இந்த விரிவாக்கம், பாராளுமன்ற விரிவாக்கம்ன்றதெல்லாம் கூட வந்து எப்படின்னா இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய திட்ட வரையறையில் இருக்குது, 200 ஜன்பத்துக்களாக உருவாக்கணுன்றது தான் இவங்களுடைய திட்ட வரையறையை, அதுக்கேற்ற நாற்காலிகளை தான் அங்கே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்குமே வந்து இங்கே வந்து அந்த சுயமரியாதை, அந்த மாநில சுயாட்சி, அந்த இன ஒற்றுமை, அந்த நிலம் சார்ந்த ஒரு சிந்தனை யாருக்குமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டத்தை நோக்கி தான் அரசியலை கொண்டு போகிறதுக்கான ஒரு திட்ட வரைவு பாஜக ரொம்ப தெளிவாக வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க இதை போயிட்டுருக்காங்க. இந்த விளையாட்டு துறையில் வந்து இவர் வந்து இதை பண்ணிவிட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன்றது, நான் வந்து பொண்ணு மாதிரி தான் தொட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏற்புடையதில்லை. இப்போ வந்து இந்த அகில உலக சம்மேளனமே வந்து அதுக்கு வந்து செக் வச்சுட்டாங்க, 45 நாளைக்குள்ளே நீங்கள் ஏதாவது தீர்வு கொடுக்கலாம், இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம நாட்டுக்கு, ஒரு சர்வதேச அமைப்பு வந்து கெடு வைக்கிறதா? அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், விளையாட்டு துறையுடைய எலும்பை உடைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் என்ன அரசியல் தான் நீங்கள் முன்னெடுக்க போறீங்க? நீ சொல்லி முடிஞ்சுக்க முடியுது. அந்த விவசாயிகளும் இப்போ இந்த வீராங்கனைகள் போராட்டத்துக்கு ஆதரவு வச்சுருக்காங்க. ஆமாம், நிச்சயமா. பின்ன அவங்க ஏங்க ஒரு அடிப்படையில் ஒரு விவசாய அணியோடைய போராட்டத்தையே இவங்க வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக வருவாங்க தான், இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஆகுங்க. நீங்கள்
நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரான விஷயங்களை பண்ணுறது ஆறுன்ற இது கவர்னர்களை கொண்டு வந்து அவருடைய வரலாறுலாம் பார்த்தா வேறமாக இருக்குது. இப்போ வந்து தேவையில்லாத சர்ச்சையில் மாட்டி எப்படியும் உள்ளே போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த இப்போ அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவர் குழந்தை திருமணம் பண்ணும்போது அந்த பீகார் மாநிலத்தில் வந்து அவர் சார்ந்த பீகார் மாநிலம் தானே அவர் அவர் சார்ந்த மாநிலத்தில் அப்போ வந்து அது சட்டம் இருந்ததா சட்டம் ஏற்றப்பட்டிருந்ததான்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக இவர்த்துக்கு முதல்ல உள்ளே வைக்க வேண்டியது தான். இவர் வந்து ஆஜராகிறார் கூண்டுக்குள்ளே இவரே சாட்சி சொல்கிற கதையாக வந்து இவரே வந்து அங்கே பரிசோதனை நடக்கலைன்றாரு திருமணம் நடக்கலைன்றாரு. அதான் அதுதான் இப்போ எல்லா விஷயமும் வெளியே வந்துச்சு இல்லை. இப்போ இப்போ திக்குமுக்க ஆடுறாரு இப்போ திக்கி திக்கி திணறிட்டு இருக்காரு. இங்கே செங்கோல் இங்கே இருந்தவங்களெல்லாம் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது வந்து இந்த ஆதீனங்கள்லாம் அது குன்றக்குடி அடிகளார் வந்து இவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்தார். இப்போ இப்போ எல்லாம் சைவ மடங்களை வந்து நாம அது ஒரே ஒரு பார்வையில் தான் பெரியாருடைய பார்வையில் நாம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க அந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் ஒரு பண்பாட்டு புரட்சி ஏற்படுத்தினாங்க. ஆரியத்துக்கு எதிரான ஒரு அந்த வைதீக மரபுக்கு எதிரான ஒரு பண்பாட்டை வந்து இங்கே அவங்க நிறுவினாங்க. அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக நாம இது பண்ணோம். ஆனால் எந்த அளவு டவுன் த எர்த் அவங்க இறங்கி இங்கே அரசியல் வேலை பார்க்குறாங்க பாஜகன்றதை வந்து நம்ம இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு வன்முறையின் அடிப்படையில் வந்து இந்த அவங்க அந்த கோல்வார்க்க எழுதின வந்து இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் வந்து நம்ம மீது திணிக்கணுன்ற ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பாஜக நகர்ந்துட்டு இருக்குதுன்றது தான் இந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு எதிராக இவங்க செயல்படுறது வந்து காமிக்குது. விளையாட்டு வீராங்கனையில் அந்த விஷயத்திற்காக சிங்கப்பூர் இருந்தபடியே முதல்வர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. என்னன்னா செங்கோல் வளைந்து விட்டது, அவர்களுக்கான நீதி கிடைப்பில் நாங்கள் துணை நிற்போம்னு ஆதரவு கொடுத்துருக்காரு. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே உள்ள பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ன சொன்னாக்க ஓ உனக்கு இந்த பாலி ரீதியாக பாதிக்கப்படும் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னா வைரமுத்துக்கு நீ என்ன பண்ணீங்க கிட்டத்தட்ட அவருக்கான ஒரு 19 வழக்கு இருக்குது அதுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுங்க அப்படின்றாரு. அதுக்கு ஆறாக சின்மையுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இதுவரையும் விட இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே புரிஞ்சுது. ஏங்க இது என்ன இது என்ன கதைங்க இருக்குங்க. மீ டூன்றது வந்து சர்வதேச அளவில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு கருத்து கேட்பு மாதிரி, அது ஒரு கருத்து கேட்புக்கான தலைமை யாராவது பாதிக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல முடியலன்னா அதை நீங்கள் சொல்லலான்றதுக்கானது. அதில் அதில் வந்து எல்லாமே இவங்க உண்மையாக தான் பேசினா அதுக்கப்புறம் எத்தனையோ நிகழ்வுகள் அந்த அம்மா கலந்துகிட்டு இருக்காங்க எத்தனையோ நிகழ்வுகள் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோக்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அது முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம்னா அது எவ்வளோ வன்மத்தை கக்கணுமோ அவ்வளோ வன்மத்தையும் பார்ப்பன ஊடகங்கள் கக்கி தீத்தாச்சு. அண்ணாமலையுடைய அரசியலெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறேன். இப்போதான் 78 இடங்களில் இப்போ கூட்டம் நடத்த போகிறேன். கூட்டம் நடத்தி என்ன இதுக்கு இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்த போகிற நடத்தி என்ன பண்ண போகிற ஏற்கனவே உங்க கதை வந்து சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கர்நாடக தேர்தலில் போது உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து என்ன கதையாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 78 அங்கே ஒன்றும் வேலையாகலன்னு ஒன்று இங்கே வந்து 78 கூட்டங்கள் நடத்தி மிகப்பெரிய அதுவும் 39 இடங்களையும் இவர் வெற்றி பெற்று வரேன். என்ன மிஷின் ஏதாவது வாங்கப்போ ஏற்கனவே தான் தேர்தல் ஆணையம் உங்களை கைவிட்டாச்சுன்றதை பார்த்துட்டோம் நாங்கள். இப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று உங்ககிட்ட வந்து அந்த எது இப்போ அந்த என்ன இந்த இந்த ஐடி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இப்போ எல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த தலைவர்கள்லாம் வந்து என்ன மிரட்டலாம் உருட்டலான்ற ஒரு அரசியலில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை வந்து வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாஜக ஒரு பெண்கள் மீது இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தானே முதல்ல களத்தில் இறங்கி போராடணும். இதே நிர்பயா கேஸ் நடந்தப்போ மொத்த பேர் ரோடுக்கு வந்துட்டாங்களே, அப்போ ஒரு காங்கிரஸ் அமைச்சர் வந்து சொன்னப்போ வந்து நம்மளாம் கூட அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சோம். நம்மளாம் ரொம்ப பக்கம் பக்கமாக நம்மளாம் விரல் வீங்க எழுதணும்னு வச்சுங்க பெரிய அரசுகள். அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் வந்து மேக்கப் போட்ட பெண்கள் தான் வந்து போராடுறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவில் அப்போ நம்ம எதிர்ப்பு குரல் கொடுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நிர்பயா வழக்கில் அவ்வளோ போராட்டங்களை பண்ண நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு விளையாட்டுத்துறை ஒரு ஒரு நாட்டினுடைய பெருமையை காக்கக்கூடிய அந்த அந்த தோழிகளுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு. அந்த அதுக்கு அதை பற்றி நீங்கள் பேசாமல் அவங்களுடைய சார்பாக நீங்கள் பேசாமல் குறைந்தபட்சம் இது வந்து நீதி விசாரணை கொடுக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே வந்து அறிக்கை வந்துடும். அறிக்கை வந்தப்போ நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பேசினா கூட ஐபிஎஸ்ஸாக இருந்ததுக்கு அவர் ஒரு தகுதியான மனிதராக அவர் நினைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவர் வைரமுத்தோட ஒப்பிட்டு பேசுறாருன்னா அப்ப எவ்வளவு ஒரு வன்மமான அரசியல் எவ்வளவு ஒரு சரியா போச்சுன்றாரா இன்னும் இன்னும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப அப்படிதான் இவர் பண்ணுவாரா? அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சு வந்தானே சரி முந்தன நீ அவன் அடிச்சல்லப்பா இன்னைக்கு அடிச்சிட்டான்னு பஞ்சாயத்து பண்ணுவாரா? அப்புறம் அரசியல் அமைப்புன்றது எதுக்கு, சட்டம்ன்றது எதுக்கு, என்ன சர்வதேசம் என்ன இந்தியான்றது என்ன உலகத்தில் இது ஒரே ஒரு நாடு தானா, இங்கே ஒரே ஒரு பிரதமர் தான் இருக்காரா, இவர் உலகத்துக்கே இவர் தான் பிரதமரா, இவர் ஒருத்தர் இருக்காருன்னா இவர் என்ன பண்ணுறாரு
இவர் என்ன செய்கிறாருன்றதை வந்து உலகமே வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. இவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க உலகமே. அப்போ வந்து சர்வதேச லெவலில் இன்னைக்கு போயிடுச்சா, சிரிப்பா சிரிக்கு போதா? ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து உலகமாக பணக்காரர்கள்லாம் காமிச்சு பல்பு வாங்கினீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்தியாவில் இருக்கவங்க தான் உலகமாக பணக்காரர்கள்னு சொல்லி சொன்னீங்க. சைனா எங்களை பார்த்து பயப்படுகிறதுன்னு நீங்கள், அவன் பாதி இடத்த பிடிச்சிட்டான், நாகா இது அருணாச்சல பிரதேச பகுதிகளில் பிடிச்சிட்டான். இல்லை அவர் இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அதுக்கான வைரமுத்து விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாமையோ நியாயம் சொல்ல முடியாது. அது அண்ணாமலை வந்து எப்படின்னா இதுக்கு இது தீனிக்கு தானே சரியாக போச்சுன்ற கதை சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் வந்து இப்போ வைரமுத்து வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து கத்துனீங்க, சண்டை போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நம்மளை கேட்குறாருல்ல. இப்போ அதே மாதிரி பிரிஜ் பூஷன் மேலேயும் எதுவும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்க, நீங்கள் அமைதியாக இருக்குன்றாங்களா? அவர் எப்படியோ கூட எங்கால சேர்த்து கூட போட்டோம், அதுக்கு இதுக்கு ஈக்குவலாக சரியாக போச்சு, தூக்குப்போன் சேர்த்தா கூட அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் அமைச்சர் உங்கள் அமைச்சர் தப்பு பண்ணனா நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. அதுக்கு இதுக்கும் ஒப்பீடு கொடுத்து அதை ரெண்டுத்தையுமே வந்து சமன்படுத்துறது அது எந்த வகையில் அது நியாயமாக இருக்கும்? இது ஒரு அரசியல், இதில் நீங்கள் வேறு மிகப்பெரிய அரசியல்வாதி, நீங்கள் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரின்லாம் நீங்கள் உங்களை பற்றி மிகப்பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க. ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இந்த தவறுக்கும் அந்த தவறுக்கும் சரியாக போச்சுன்ற மாதிரி பேசுறது வந்து இது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் ஒரு கேலி குத்தான ஒரு விஷயமா இல்லையா? பிரிஜ் பூஷன் செஞ்ச தவிர நீங்கள் பாஜக வந்து எந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து குற்றம் செஞ்சாரா செய்யலையான்றத நீங்கள் வந்து சட்ட ரீதியாக வந்து மக்களுக்கு சொல்ல போகிறீங்க. அதை பற்றி பேசுறதுக்கு இல்லாமல் வந்து தேவையில்லாமல் வந்து மீட்டுள்ள எத்தனை 1000 பேர் போடலாம், நான் கூட ஒரு அவதூறு போடலாங்க. அவதூறுலாம் வந்து இதுவாயிடுமா? அதே அதுக்கப்புறம் என்னவோ நடந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து இணக்கமாக எத்தனையோ செயல்கள் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு சரிங்களா? நிகழ்வுகளில் கலந்துட்டுருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட்ட அளவில் வந்து எதுக்கு அது சரியாக போச்சுன்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியலாக இல்லையா? இந்த மாதிரி முட்டாள்தனமாக அரசியல் பண்ணுறதுக்காக உங்களை வந்து பாஜக உங்களை தலைவராக இங்கே நிரூபிச்சிருக்காங்க. அதுக்காக நீங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கீங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே வந்து பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு உங்களுக்கு பேரே வச்சுட்டாங்க. இல்லை எப்படி நியாயப்படுத்த முடியாது யாரு வேணாலும்? அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நியாயப்படுத்த முடியாதுன்றது வந்து ஒரு வந்து சட்டத்தின் பார்வையில், ஒரு சமூக நீதி பார்வையில் நீங்கள் சொல்கிறீங்க. அது சனாதன பார்வையில் வந்து நீங்கள் காயத்ரி அகர்வால் ராமராவனை எடுத்துக்குங்க, சசிகலா புஷ்பாவை எடுத்துக்குங்க, குஷ்புவே எடுத்துக்குங்க, அப்புறம் இவங்க டெய்ஸி எடுத்துக்குங்க, எவ்வளோ அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு வன்முறைகள், ஒரு சீண்டல்கள் இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களே நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் சொல்லிடுங்க, ஓப்பனாக சொல்லிடுங்க. பெண்கள் வந்து குழு வச்சுருக்காங்கல்ல, அதான் பெண்களை தரித்திரர்கள் நீங்கள் சொல்லிடுங்க. எங்கள் சாஸ்திரப்படி தான் நாங்கள் வந்து இந்து ராஷ்டிரம்ன்றது வந்து இந்து சாஸ்திர சனாதன தர்மப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். அதில் சனாதன தர்மப்படி அந்த படிநிலையில் வந்து அவங்க வந்து பெண்கள் வந்து 5 நிலையில் இருக்கிறாங்க, அவங்க தரித்திரர்கள், நாங்கள் அப்படி தான் பெண்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். அதுக்கே இதுக்கு ஒப்பீடு அதுக்கு ஒப்பீடு, அந்த அம்மா வந்து மறுபடியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் நீங்கள் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இதையே வேறு போக்கில் கொண்டு போகிறீங்க. நீங்கள் பிரிஜ் பூஷன் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா எடுக்க போகிறது இல்லையா அதை சொல்லுங்கள். நீங்கள் குழு அமைச்சிருக்க கமிஷன் அமைச்சிருக்கேன்னா அந்த அதனுடைய தீர்ப்பு எப்போ வரும்? நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, ஏன்னா வந்து குற்றமற்றவர்னு எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் குஜராத் கலவரத்துக்கே ஒன்றும் குற்றமற்றவர்னு வெளியே வந்துட்டீங்க. இதில் மட்டும் உங்ககிட்ட என்ன தீர்ப்பு வந்துடப்போகுது? இதில் மட்டும் என்ன ஒரு நேர்மையான தீர்ப்பு உங்ககிட்ட வந்து வந்துடப்போகுது? ஒரு மிகப்பெரிய ஒரு மர்ம குகை மாதிரி இருக்குது அந்த சிதம்பரம் கோயில், அதுக்கு வந்து எப்படி எப்படியோ அதை அறநிலையத்துறை கொண்டு போய் சேர்த்தா மறுபடியும் உங்களுடைய ஆட்சி அம்மையாரின் கைங்கரியத்தால் மறுபடியும் அதை வந்து இவங்கக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு அந்தனர்கிட்டே கொண்டு போய் சேர்த்திங்க, தில்லை அந்தனர்கிட்டே சேர்த்து அங்கே இவ்வளோ பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? சிதம்பரம் கோயில் சொன்னது ஞாபகம் வருது. அங்கேயுமே இப்போ சிறுமிகளுக்கு வந்து பாலியல் திருமணம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு, அதை கவர்னர் ஆயிருக்காங்க. எப்படி இதை சேர்த்து 1-2 இல்லைங்க, 23 மேற்பட்ட திருமணங்கள் நடந்தாங்க. இப்போ அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க, 5-6 கோடி ரூபாய்க்கு அதில் வருமானம் வர தான், வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து அந்த டெண்டர் விடப்பட்டிருக்குன்றாங்க. அவங்க பையனுக்கே அங்கே தான் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எல்லாமே பாலியல் திருமணம் தான் அங்கே சின்ன வயசில் பண்ணுற திருமணம். அதுதான் வந்து ஒரு ஏங்க, இப்போ நீங்கள் அந்த குளத்தை தூர் வாரினாங்க, அந்த குளத்தை தூர் வாரும்போது என்னென்னங்க இருந்துச்சு அங்கே சொன்ன வைக்கங்க, அதில் எல்லா காண்டம்ல இருந்து பாட்டில் வரைக்கும் இருந்ததுங்க, பீர் பாட்டில் இருந்து சரகு. அப்போ என்ன காஞ்சிபுரத்தில் நடந்த விஷயம்லாம் அங்கே தில்லையில் நடந்துட்டு இருந்ததுன்னு தான் அர்த்தம். அப்போ அது ஏன் ஒரு இதுக்கு தான் கேட்குறது, இதுக்கு தான் எச் ராஜாப்பாவும் ரொம்ப சத்தம் போடுறாரு. அவர் கவர்னர் போஸ்டிங்காகலாம் சத்தம் போடல, அவர் என கோயில்கள் நிறைய அதிகமாக இருக்குது, அரண்யத்துறை எங்கே கொடுத்துட்டாங்கன்னா அவர் வார வாரம் ஒரு கோயிலுக்கு போய் ஜல்சாவாக ஜாலியாக இருக்கலான்றதுக்காக அவர் கேட்குறாரு.
அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டுருக்காரு பொழுது. மேடை தோறும் ஊர் தோறும் போயிட்டு வீதி தோறும் போயிட்டு இதெல்லாம் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது கோயில்கள்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க எங்ககிட்ட கொடுத்துருங்கன்றது காரணம் வந்து இந்த மாதிரி சில பல ஜல்சா வேலைகளுக்கு தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காருன்றது தான் இது காமிக்குது. அந்த இது செங்கோலை கொடுத்த உடனே மிகப்பெரிய விவாதம் ஒன்று உருவாச்சு, குடியாட்சியா முடியாட்சியான்றது. அது வந்து முடியாட்சின்றத மறுநாளே அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இந்த இந்த பெண்கள் இந்த விளையாட்டுத்துறை பெண்களுக்கு எதிரான வன்முறையை அவங்க கட்ட விழுத்தே வந்து அது வந்து முடியாட்சி தான்றதை நிரூபிச்சிட்டாங்க. நிச்சயமாக வந்து இதே போக்கில் வந்து பாஜக வந்து அந்த இந்து ராஷ்டிரம்ன்ற அந்த ஒரு அந்த ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்தால் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு நாடாக சிவில் வார் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிவில் வார் ஏற்படுறதுக்கே வாய்ப்பு இருக்கும். அதுக்கான முதல் குரல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கின்றதை வந்து இந்த நேர்காணல் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு புரிமையான விவாதச் சூழலில் அறக்களத்துக்கு நேர உதவி ரொம்ப நன்றி. நன்றி.